ஹலோ யூடியூப் ராபிட் என்சைக்ளோபீடியா சேனல் வழியாக உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் செல்வகுமார். இணை சேர்க்க மறுக்கும் முயல்களை எப்படி அடக்கி இணை சேர்ப்பது என்கின்ற காரியத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு பல இடங்களிலே முயல்களை இணை சேர்க்கையிலே பல பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நிறைய நேரம் சில பெண் முயல்கள் இணை சேர்வதற்கு அடங்க மறுக்கிறது. பல வழிகளை நாம் தெரிந்து கொண்டாலும் அதை செய்யாமல் அது தவிர்த்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இணை சேர்ப்பதிலே இந்த மெத்தடெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னு சொன்னால் எளிதாக இணை சேர்க்கலாம் என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த பதிவை வெளியிடுகிறேன். நீங்கள் ஒருவேளை நம்முடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க, இல்லை இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சில முயல்கள் ரொம்ப ஸ்டபனாக இருக்கும், இணை சேர்வதற்கே ஒத்து வராது. அதுக்கு சில அறிவியல் பூர்வமான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே போல் ஒரு சிலரின் அனுபவத்தில் கிடைத்த வழிமுறைகளையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அவைகளுக்கு உணவு கொடுக்கும் பொழுது இந்த ஆப்பிள் சித்தார் வினிகர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கிறது. அது சில கடைகளிலே அது கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி அதிலே 1 ml அல்லது 2 ml அதை குடிக்க வைக்கலாம். அதே போல் சில இடங்களிலே ஆண் முயலையும் பெண் முயலையும் கூண்டுகளை மாற்றி விடலாம். அதாவது இணை சேர ஒத்து வராத பெண் முயலை ஆண் முயலோட கூண்டிலையும், அந்த ஆண் முயலை எடுத்து பெண் முயலின் கூண்டிலேயும் விட்டு விடலாம். அப்போது அந்த பெண் முயல் அந்த ஆண் முயல் கூண்டு இருந்த அந்த வாசனையை மோப்பம் பிடிச்சிட்டு தன்னை இணை சேர்வதற்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளும். அதன் பிறகு பெண் முயலை எடுத்துன்னு வந்து ஆண் முயல்கிட்ட விடும் பொழுது அது இணை சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். வெளிநாடுகளிலே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இணை சேர்க்க மறுக்கிற அந்த முயலை ஒரு பாக்ஸில் போட்டு காரில் வச்சு ஒரு டிரைவ் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து உடனே எடுத்துகிட்டு வந்து அதை இணை சேர்க்க விடுறாங்க. அந்த பாயத்திலேயே அது இணை சேர்ந்து விடுகிறதா காணப்படுகிறது. அதே போல் அந்த இணை சேர்க்கிற அந்த கூண்டில் நிறைய புல்களை போட்டு வைக்கிறாங்க. அந்த புல்களின் மீது அது இணை சேர்வதற்கு முயற்சிக்கும் பொழுது அது இணை சேர்ந்து விட வாய்ப்பாய் அமைகிறது. நான் பின்பற்றின இன்னொரு முறையும் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால், முயலை இணை சேர்வதற்கு விட்ட உடனே சில சமயம் பெண் முயல் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் பிடிச்சு நிறுத்தணும். அப்போது ஆண் முயல் அது மேலே ஏறி இணை சேர்க்கும். இணை சேர்க்க பெண் முயல் தன்னுடைய இடுப்பை தூக்கிடுச்சேன்னா பிரச்சனை இல்லை, சில சமயம் அது தூக்காது. அந்த சமயத்தில் அதனுடைய கழுத்து பகுதியில் நம்ம கையை வச்சு கொஞ்சம் முன்னாடி இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் பெண் முயல் என்ன பண்ணுன்னா தன்னுடைய ஃபோர்ஸை காமிச்சு அது பின்பக்கம் போக அது முயற்சிக்கும். அப்போ நம்ம கையை எடுத்துட்டோம்னு சொன்னால் டக்குன்னு இடுப்பு தூக்கிடும். அந்த நேரத்தில் ஆண் முயல் இணை சேர்த்துடும். அதே போல் ஒரு ரப்பர் பேண்ட் டெக்னிக்கும் ஒன்று சிலர் யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னு சொன்னால், 2 ரப்பர் பேண்டை இணைச்சிட்டு ஒரு பகுதியை எடுத்து முயலோட வயிறு பகுதியும் இன்னொரு ரப்பர் பேண்டை இழுத்து முயலோட வாலை அந்த ரப்பர் பேண்டில் வச்சு தூக்கி விடுறாங்க. அப்போ பெண் உறுப்பு வெளியில் தெரியும். அதே போல் அதனுடைய தலையை கொஞ்சம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும் பொழுது ஆண் முயல் ஈஸியாக இணை சேர்ந்து விடுகிறது. இதை கூட ஒரு சிலர் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு சிலர் பயன்படுத்துகிற விதம் என்ன அப்படின்னு சொன்னால், பெண் முயலுடைய அந்த பெண் உறுப்பின் வெளிப்பகுதியிலே 2 விரலையும் வச்சு அதை லேசாக கசக்கி விடும் பொழுது அது ஒரு மாதிரி ரெட்டிஷாக வரும். அப்போது அதை விடும்பொழுது இணை சேர்ந்து விடும். இல்லாட்டி 3 நாள் ஒரு சில வினாடிகள் மட்டும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை இணை சேர்க்க விடும் பொழுது சக்ஸஸ்ஃபுல்லாக இணை சேர்ந்து விடுகிறதாக காணப்படுகிறது. இதையெல்லாம் நீங்கள் பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய முயல் இணை சேர்ப்பதிலே சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் மாறுவீங்க என்பதில் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. ஏன்னா நண்பர்களே, நான் சொன்ன தகவலெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த முறைகளை நீங்கள் கையாளும் பொழுது அடங்க மறுக்கிற எந்த ஒரு பெண் முயலும் கட்டாயம் அடங்கிவிடும். சீக்கிரமாய் உங்களுடைய முயல் இணை சேர்க்கைக்கு ஒத்து வந்து அதிக குட்டிகளை ஈன்று உங்களுடைய பண்ணை விரிவடைய அது ஒரு காரணமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக்கை போடுங்க. அதே போல் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. முயலை குறித்த ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களை போல் உள்ள மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
இதுவரை நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இது போல் எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பி பிளஸ்ட்.